வணக்கம், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா, நாங்கள் படித்த ஸ்கூலுங்க. ஆஹா, இது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்டுனே சொல்லலாம், 202 தடவை ரத்த தானம் செஞ்சுருக்க பிஏகேபி ராஜசேகரன். நம்ம நிறைய கலெக்டர் அவார்டு வாங்கும்போதே சொல்லியிருக்கோம், இவரை பற்றி கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன்ட்டு, இன்ட்ரோ எடுக்கணும்ன்ட்டு. தவறுதெல்லாம் அவர் இயற்கையை எழுதிட்டதுனால இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அவங்களுக்காக எல்லாமே தொடர்ந்து ரத்த தான முகாம்கள் நடத்திட்டுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இது ஒன்று நடந்திருக்கு. நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் அசோசியேஷன், அவங்க நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரத்த தான முகாம் தான். எங்கள் ஸ்கூலில் நடக்கிறதுனால கண்டிப்பாக இதை பிளாக் எடுத்தே ஆகணும். நம்ம ஸ்டான்லி அரசு ரத்த வங்கியும் ஆரசாரமும் இணைஞ்சு நடத்துறதுனால மிகப்பெரிய ஒரு மோட்டிவாக இருக்குது. சரி, வாங்க, என்னெல்லாம் நடக்குதுன்றதை உள்ளே போய் ஒரு 100 விஷயமாக பார்த்துட்டு வரலாம். வணக்கம் மேடம், நாங்கள் ஸ்பெஷல் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். அப்பா இருக்கும்போது கலெக்டர் அவார்டு ஒன்று நடந்துச்சு 2019 நினைக்கிறேன். அப்போ அவார்டு வாங்கும்போது நான் டைரெக்டாக போனேன், சார்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்கும்போது வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார். அப்போத்துலேருந்தே தள்ளி 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 நிறைய விஷயம் போயிட்டே இருந்தது. நடுவில் ஒரு 3 கேம்பில் பார்த்துருக்கோம். அவர் இன்டர்வியூ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுல ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரத்த தானத்தோடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்க? பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது, சந்தர்ப்பங்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்பா வந்து 202 தடவை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாக வந்து இதை நிகழ்த்திட்டு இருக்காங்க. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அது ஒரு லட்சியமாக தான் எங்கள் டேடி நினச்சி செஞ்சாங்க. ஒரு எப்படி நம்ம லைஃப்பில் வந்து சில கோல்ஸ் இருக்கும், இந்த ரத்த தானம் பண்ணுறதையுமே அது அவர் ஒரு இதுவாக தான் நினச்சி செஞ்சார். அவர் லைஃப்பில் ஒரு இதுக்காக பேருக்கு வாங்கணும் அப்படின்லாம் அவர் ஒரு நாள் இருந்தது கிடையாது. அது ஒரு அவர் நம்மளோட கடமை இது அப்படின்றதுல அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஸோ அதனாலே வருஷத்துக்கு 4 தடவை கம்பல்சரியாக கொடுத்துருவார். அது என்ன வேலை இருந்தாலும் அந்த தேதியில் அவர் கட்டாயம் கொடுத்துருவார். ஏன்னா 60 இயர்ஸாக இருந்த ஒரு பிளட் டோனர் சார், 64-65 இயர்ஸ் ஆகினதே நம்மளோட சார் தான். அதுவே வந்து நாங்கள் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்பொழுது கொடுக்க முடியுமான்னு என்னாலே கவுண்ட் முடியல. நானும் 4 தடவை ட்ரை பண்ணுறேன், அட்லீஸ்ட் 1 தடவையாவது கவுண்ட்டு குறைஞ்சிருது எங்களுக்கு. 202 டைம்ஸ் வருமானது எங்களுக்கே தெரியல. இதை மற்றவங்க டொனேட் பண்ணோன்னா எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவார், இப்படி நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது நமக்கே நம்ம உடம்ப நல்லபடியாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்துடும். கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ வந்து அனாவசிய அந்த பேட் ஹேபிட்ஸை வந்து நம்மளே சரி நம்ம உடம்ப நல்லா காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம அதை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கு நமக்கே வந்துடும். அப்போ வந்து நம்ம அது ரெகுலராக கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லுவார் எங்கள் டேடி சார். அதனால ஜான் 1, April 1, July 1, October 2 கொடுத்தார். ஜான் 1 நம்மளோட GH ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனா சார் தான் வருவாரு, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. கரெக்டா முதல் இது டாடி தான் கொடுப்பாங்க. அதனால அந்த டைம் கரெக்டா போயிடுவார். என்ன ஒரு இது இருந்தாலும் அன்னைக்கு போய் கொடுத்துருவார். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறைய பிளட் பேங்க்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஆரசாரம் ஈவெண்ட்லாம் பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், போய் கொடுக்கணும், நல்லா மோட்டிவேட் பண்ணணுன்ட்டு. பட் நிறைய பேர் டோனர்ஸ் வந்து மோட்டிவேட் ஆக மாட்டாங்க, வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நம்மளோட எவ்வளோ இதுக்காக நம்ம எவ்வளோ நேரம்லாம் வேஸ்ட்டாக பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் போய் நம்ம கொடுத்துட்டு வர்றதில் ஒன்றுமே ஆயிரப்போகிறது கிடையாது. இது வந்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது உண்மையிலேயே. எந்த ஒரு நம்ம வேலையை விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பெருசாக தெரியாது நம்ம 5 மினிட்ஸ் தெரியல. சரி, ரத்த தானம் கொடுத்தா HP குறையுதுன்னு சொல்கிறாங்க. நானும் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து ஒரு 25 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோடய இதில் வந்து 14.5 இருக்குது. சார் சொல்லும்போது நான் நினைக்கல, இப்போ லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதில் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 டைம்ஸ் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள். உங்களோட HP லெவல் என்னவாக இருக்குது?
அப்படியெல்லாம் ஹெச்பி லெவல்ல ரத்தம் குடுக்கறதுனால ஹெச்பி நினைச்சுக்கிட்டுலாம் சான்ஸே கிடையாது. நம்மளோட இன்டேக்கு நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்டை பொறுத்து தான் நம்ம ஹெச்பி லெவல் கூட குறையுன்றது தவிர்த்து பிளட் குடுக்கறதுனால ஹெச்பி லெவல் குறையுன்றது சான்ஸே. சரி, நீங்க எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்களா மேடம்? இதுல வந்து உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? லேடிஸ் கொடுக்க கூடாது அந்த மாதிரி நமக்கே அந்த ஒரு பேசிக் இது இருக்குங்க. நம்ம வந்து அந்த சில அந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் கொடுக்க கூடாது, பீரியட்ஸ் டைம்ல கொடுக்க கூடாது, அதெல்லாம் இருக்கு. அது தவிர்த்து மத்தபடியா நம்ம நார்மலா கொடுத்துக்கலாம். நம்ம ஹெச்பி லெவல் கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பனாலும் 4 மாசம் கொடுக்க கொடுத்துட்டே இருக்கலாம். சரி, ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம் சேனலுக்கு வந்து பேசினதுக்கு. தேங்க்யூ. என் பேர் கருணாகரன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீட் அசோசியேஷன்ட்டு 2001 ரிஜிஸ்டர் பண்ணி ராயபுரம்ல இருக்கிற மீனாட்சி மண்ட பகுதியில் வந்து ஆர் ஜெயக்குமார் அண்ணா ஒருத்திருக்காங்க, அவர் கூட நான் டியூஷன் படித்தேன். அது மூலயமா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீட் அசோசியேஷன்லாம் மெம்பர் ஆகணும். 2003லேருந்து சமுதாய பணிக்காக செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு கட்டம் தான் இப்போ நாங்கள் நடத்துகிற இந்த ரத்த தான முகாம். இந்த முகாம் வந்து பார்த்திங்கன்னா பிஏகே ராஜசேகரன் ஐயாவுடைய நினைவு நாள் முடிஞ்சுது. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரே முதலாம் ஆண்டு நினைவு நாள் இருந்தது, அப்போ வந்து எங்களால் பண்ண முடியல கொரோனானால. அதனால் அவருக்கு ஒரு நினைவு நாள் நினைவாக வந்து இந்த ரத்த தான முகாமை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த தான முகாமுக்கு வந்து யார் யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா ஸ்டான்லி மருத்துவர், ஸ்டான்லி மருத்துவம், நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், அப்புறமா வந்து பிஏகே ராஜசேகரனுடைய டாக்டர் அனிதா கண்ணன், இவங்களாம் சிறப்பு விருந்தினராக வந்து இன்றைக்கு காலையில் இது வரைக்கும் சிறப்பாக நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. இதோட நோக்கம் என்னென்னா எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும். நிறைய பேர் வந்து இப்போ என்ன ரத்த தானம் பற்றி சரியான அவேர்னஸ் இருக்குது பட் முழுமையான அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் இருக்குது பட் முழுமையான அவேர்னஸ் இல்லை. அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இதுவும். இது மூலமா என்னென்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பாருங்கள், ஒரே ஒரு தனி மனிதன் கிட்டத்தட்ட 202 வாட்டி வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய சால சிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஒரு ஒரு ஆளும் இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வந்து ரத்த தானத்தை பண்ணும் போது எத்தனையோ உயிர்களை நம்ம வந்து காக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ விபத்துக்கள் நடக்குது, எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது ஹெல்த்தாக வீக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் வந்து அவங்கள உயிரை காக்கிறதுக்கு வந்து நம்ம இதுவாக இருக்கும். அதனால் எல்லாரும் ரத்த தானம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறத ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சரி, ஒரு 3 ஸ்பெஷலான விஷயம் இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு விஷயம், நாங்கள் படித்த ஸ்கூலில் எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சஸ் எல்லாமே சேர்ந்து ஃபினான்ற ஒரு அசோசியேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற இந்த கேம்ப் ஆர்எஸ்ஆர்எம் மற்றும் ஸ்டான்லி பிளட் பேங்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அப்புறம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இவரை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். 202 தடவை ரத்த தானம் செஞ்சுருக்கார். ஒரு 60 வயசுக்கு மேலே ரத்த தானம் செய்கிறத கண்டிப்பாக 65 வயசு வரைக்கும் ஆக்கியிருக்காருனா யார்? நம்மளுடைய பிஏகேபி ராஜசேகரன் சார் அவர்கள். அவர் இன்னைக்கு யாருமே வந்து முறியடிக்க முடியாத ஒரு சாதனை. கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேவாக அவர் எடுத்துப்பார். January 1, அதாவது ஒரு 1ஆம் தேதி, அதாவது March 1, அந்த May 1, அந்த ஒரு டேஸில் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு நம்மளுடைய ஜிஹெச், அதாவது நம்ம ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே ஃபஸ்ட்டு பர்சனாக போய் பிளட் டொனேஷன் பண்ணுற நம்ம ராஜசேகரன் சாருக்கு இன்னைக்கு ஒரு போற்றும் விதமாக ரத்த தான முகாம் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அது இவங்க நடத்துகிறாங்க, எங்கள் ஸ்கூலில் நடத்துகிறாங்க, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவான விஷயந்தான் இருக்குது. இந்த இடத்துல ராஜசேகரனுடைய மகள் அவங்க வந்து இன்றைக்கி பேசியிருக்காங்க, நமக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு இது போன்ற வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, என்னென்ன அடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரத்தம் கொடுக்கறது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அண்டு உங்களுக்கு ரத்தத்தில் என்ன விதமான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரத்த தானம் செய்கிறதுனால நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது.